ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா ஆல்ஃபா எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி பேச போகிறேன். இந்த போட்டியில் நான் பங்கெடுத்துக்கணும்னு நினச்சது வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 வாரம் எனக்கு இந்த போட்டி நடக்கிறதே தெரியாது. நான் யூடியூப்பில் எதேச்சியாக பார்த்தப்ப இந்த மாதிரி ஒரு போட்டி நடக்குது, இஷ்டம் இருக்கிறவங்க கலந்துக்கலான்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ நாமளும் கலந்து தான் பார்ப்போமே அப்படின்னு நினச்சிட்டு என்னோடய வீடியோவை அது என்னென்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னு நான் பார்த்தேன். நம்மளால் பண்ண முடியுமா, பேச முடியுமா அப்படின்னு ஒரு யோசனையிலேயே சரி அப்படி தான் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, தலைப்பு மை அச்சீவ்மெண்ட்டுங்கிறதா என்னோடய ஃபஸ்ட்டு நான் அட்டன் பண்ண போட்டி. அதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் காலேஜ் படித்தப்ப நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருந்தேன். அது எல்லாம் காமிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. அது காமிச்சு பேசி அது ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் நான் 8th place வாங்கினேன். அதுக்கு அவர் கிளாப்ஸ் பண்ணி அனுப்பியிருந்தார் சாரு. அதுவே எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருந்தது. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா, அடுத்தடுத்து ஒரு வீடியோவாக பண்ணி என்ன நான் எப்படி பேசுகிறேன், என்னோடய உச்சரிப்புகள் எப்படி இருக்குது, நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது வந்து இந்த ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணுறப்பவும் நான் பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். பார்த்திங்கன்னா, ஒரு ஒரு வீடியோக்கு இன்னொரு வீடியோக்கு நிறைய வித்தியாசமே இருக்கும். நான் நல்லாவே பேசியிருப்பேன், அது எனக்கே தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ரொம்ப போல்டாக பேசினேன். கொஞ்சம் பயம் இல்லாமல் தயக்கம் போய் சரி 8th place வாங்குகிறோம், நம்ம அப்படியே கொஞ்சம் முன்னேறி ஒரு 5th place வாங்கக்கூடாதுன்னு நானும் நிறைய போட்டேன். ஆனால் என்னால் அச்சீவ் பண்ண முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, 8th place, 9th place, 10th place எல்லாம் வாங்கியிருக்கேன். அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்த ஆல்ஃபா என்எல்பி சின்ராஜா சாருக்கு என்னோடய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் மேலும் இதே மாதிரி நிறைய போட்டிகள் நடத்தணும். வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிற பெண்கள் தங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு திறமை என்னென்னவோ அதையெல்லாம் வெளிக்கொணந்து இந்த மாதிரி போட்டிகளை எல்லாருமே கலந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.